தளபதி 65 யாரு போய் எடுக்க போறான்னு கோலிவுட்ல பயங்கரமான பரபரப்பான ஒரு தாட் போயிட்டு இருங்க. அது பாத்தீங்கன்னா டைரக்டர் கதை சொன்ன டைரக்டர் லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலான வீடியோ தான். அதுக்கு முன்னாடி தளபதி 64 மார்ஷல் படம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இப்ப ஃபைனல் ஷெட்யூல்ல இருக்காங்க. விஜய் சேதுபதி கலந்துட்டு நடிச்சிட்டு இருக்காரு. மேக்சிமம் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து தெளிவான பிளான் பண்ணி கரெக்டா போயிட்டு இருக்காரு. மாஸ்டர் ப்ரொடியூசர் வந்து உண்மையுமே இந்த டைம் நல்லா கல்லா கட்டும். ஏன் சொல்றேன்னா ரொம்ப அறிவாளியான ப்ரொடியூசர், நல்லா ஷெட்யூல் பண்ணி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தாம பர்ஃபெக்டா எடுத்துட்டு இருக்காரு. இந்த சம்மருக்கு பயங்கரமான ஒரு படம் நமக்கு காத்துட்டு இருக்கு. நமக்கு வாய்ப்பு கிடைச்சா சூர்யா சாரோட சூரியர் போட்டு படத்தோட நம்ம தளபதியோட படம் இணையத்துக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. பாப்போம் அந்த கிளாஸ் எப்படி அமையும்னு. நல்லபடியா அமைஞ்சா ஓகே. இப்ப தளபதி 65 அடுத்த படம் டைரக்டர் யாரு அதுக்கான விஷயத்துக்குள்ள போவோம். நம்ம தளபதிகிட்ட வந்து எல்லாத்துக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. ஒரு படம் முடியறதுக்குள்ள அடுத்த படத்தோட டைரக்டர் ப்ரொடியூசர் அறிவிச்சிருவாரு. அந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சோட்டி ஒரு 5 நாள் ஒரு அமெரிக்காவோ ஒரு லண்டனோ போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சுவாரு. ஆனா இப்ப அப்படிதாங்க பண்ணி ஆகணும். ஏன்னா தளபதிக்கு ஒரு ஃபியூச்சர்ல மிகப்பெரிய பிளான் இருக்கு. எவ்வளவு படம் நடிக்குமோ அந்த படம் நடிச்சு முடிச்சிடும். அதனாலதான் அந்த ரெஸ்டோட 1 மாசங்கிறது ஒரு 5 நாளா குறைச்சிக்கிட்டு அடுத்த படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த விதத்துல நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொல்லியிருக்கேன், இப்ப மாஸ்டர் படத்தோட ஷூட்டிங் முடிய போது அடுத்த படத்தோட ஷூட்டிங்ல தலைவர்கள் சீக்கிரம் கலந்துக்கணும். அப்படி கலந்துக்கணும்னா கிட்டத்தட்ட ப்ரொடியூசர் யாருன்னு சன் பிக்சர்ஸ் ஓகே ஆயிருச்சு. இன்னும் டைரக்டர் யாரு அப்படின்னு தான் முடியவும். ஏன்னா தளபதிக்கும் ஓகேவா இருக்கணும், ப்ரொடக்ஷன் கம்பெனியான சன் பிக்சர்ஸ்க்கும் அந்த கதை ஓகேவா இருக்கணும். அந்த விதத்துல சன் பிக்சர்ஸ் ஏற்கனவே கதை சொன்ன நிறைய பேர் வந்து தளபதி ஒட்டி போய் கதை சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்டா வந்து அடங்கம் ஒரு படம் ஜெயமரவி நடிச்சாரு, போன பொங்கலுக்கு ஒரு டைம் ரிலீஸ் ஆச்சு. பொங்கலுக்கான தெரியலீங்க, தப்பா சொல்லி நடிச்சீங்க. அந்த படத்தை இயக்குனர் கார்த்திக் தங்கவேல் தான் ஏற்கனவே சன் பிக்சர்ஸ் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. அதனால தளபதி ஒட்டி போய் கதை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய லிஸ்ட் பாத்தீங்கன்னா மகிழ் திருமணி ஏற்கனவே சொல்லியிருப்போம், அருண்ராஜா காமராஜா, இதுக்கு முன்னாடி மோகன் ராஜா, முருகதாஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. யாரும் பெரிய ஸ்கிரிப்ட் நீட்டான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணல. அதுல மோகன் ராஜா வந்து விலகிட்டாரு. ஏன்னா அவர் பிரசாந்தோட ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு. அருண்ராஜா காமராஜ் என்ன லாஜிக்ல சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவரு கதை சொல்லியிருந்தாரு, தலைவர்கள் ஓகே டெவலப் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. இது மாதிரிதான் நிறைய பேர் நிறைய டைரக்டர் வந்து கதை ஓகே சொல்லியிருக்காரு, அதை டெவலப் பண்ண சொல்லியிருந்தாரு ஒரு 6 மாசம் முன்னாடி. இப்ப கிட்டத்தட்ட முந்தானேத்து ஜனவரி 21 அந்த டைம்ல கூப்பிட்டு கேட்டிருக்காரு. அதுல முக்கியமான ஒரு யங் டைரக்டர் தான் ஓகே இருக்க மாதிரி இப்ப நியூஸ் வந்துருங்க. அது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். அடகுமுறை டைரக்டரும் அவருக்கும் ஓரளவுக்கு ஓகே சொல்லியிருக்காரு. மகிழ் திருமணி ஓகே சொல்லியிருக்காரு. ஆனா முன்னாடி இடையில ஒரு பஸ் வந்து பாண்டிராஜ் படம் அப்படின்ட்டு. ஆனா இப்ப கேட்டதுல பாண்டிராஜும் ஓகே கதை ரெடி பண்ணிருக்காரு. ஃபைனல் ஆகுமானது ஒரு சின்ன ஒரு சந்தேகத்துலதான் தளபதி அவர்களும் சன் பிக்சர்ஸ் இருக்காங்க. ஏன்னா ஒரு படம் உருவாக போகல ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடியா இருந்தா மட்டும் தாங்க போக முடியும். அந்த விதத்தில் சொல்ல வரேன். ஆனா தளபதி அவர்கள் ஒரு கிளியரான ஐடியால் இருக்காரு. 2000 முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு லவ்வர் பாயா இருந்தாரு. 2000 அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் சினிமா, ஒரு ஃபைட்டு, ஒரு பஞ்சு டைலாக் பேசுறதுதான் ஒர்க் அவுட் ஆகும். மக்களோட டேஸ்ட் மாறிச்சுனால கரெக்டா 2000 வந்து திருமலையில இருந்து அப்படியே கிள்ளிய ஓரளவு ஆக்சன் கமர்ஷியல் ஃபார்ம்ல கொண்டு வந்தாருங்க. இப்ப இருக்க யங் ஜென்ரேஷன் மத்தியில கமர்ஷியல் ஃபார்ம்ல ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு நல்ல கதைக்கும் நல்ல ஒரு மேக்கிங்கு தான் ஆடியன்ஸ் ஆதரவு தராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட தளபதி கரெக்டா இந்த 2020 வந்து நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி தான் இந்த லோகேஷ் கனகராஜ் மாஸ்டர். இதுல இருந்து இப்ப இருக்க யங் டைரக்டர் தான் கண்டிப்பா ஒரு போவார்னு நான் நினைக்கிறேன், நான் ஆசைப்படுறேன். இருந்தாலும் தளபதி மனசுல ஒரு ஆசை இருக்குது. ஒரு படம் இப்படி யங் டைரக்டர் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இன்னொரு படம் ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு நல்ல ஜாலியான படம், ஒரு திருப்பாச்சி மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி ஓரியன்ட் படம், ஒரு சென்டிமெண்ட் படம் தான் நடிக்க, ஒரு கிராமத்து படம் நடிக்க அவரு ஆசைப்படுறாரு. அந்த விதத்துல தான் பாண்டிராஜோ கதை கேட்டு இருந்தாரு. இப்ப கார்த்திக் தங்கவேலு மகிழ் திருமணி பாத்தீங்கன்னா மாஸ்டர் படம், அவர் கிட்டத்தட்ட மாஸ்டர் படம் இல்லாம மகிழ் திருமணி படம் தான் அவர் பண்ண வேண்டியது. மகிழ் திருமணி ஷெடியூல்னால அவரால் பண்ண முடியலனால மாஸ்டர் படம் ஒர்க் அவுட் பண்ணாரு. என்னோட கேஸ் ஒரு யங் டைரக்டர் போக அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியோ, ஒரு திருப்பாச்சி சிவகாசி, ஒரு நாளை ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் மாதிரியோ போக தளபதி அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஆனா தளபதிக்கு தெரியும் ஓகே ஆயிருச்சு, சன் பிக்சர்ஸ்க்கு தெரியும் ஓகே ஆயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்குள்ள அபிஷியல் அவங்களே விட்டுருவாங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. என்னை கேட்டா யாருப்பா பண்ண நல்லா இருக்கும் கேட்டீங்கன்னா என்னோட பர்சனல் சாய்ஸ் வந்து பாண்டியராஜ் தான் நல்லா இருக்கும். அந்த ஒரு ஒரு கூட்டு குடும்பத்துல தளபதிகள் நடிச்ச எப்படி இருக்கும் ரொம்ப வருஷங்கள் வச்சு பார்த்து பாப்பாங்க. ஒரு அவுட் நோட் கிராமத்துல இருந்தா தளபதி அவர்களுக்கு சிறப்பா இருக்கும். இன்னொரு வீடியோ வருஷத்துக்கு நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ரெகுலர் அப்டேட் வேணா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பா நான் சொன்ன 10 நாளுக்குள்ள அப்டேட் வந்துருங்க. அதுக்குள்ளேயே நம்ம அப்படியே இன்ஃபர்மேஷன் நம்ம சோர்ஸ் வந்து கறந்துட்டோம்னா உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க.